எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பிரெட் குரூப்பை வச்சு ஒரு சின்ன ஷார்ட்கட் தான் நம்ம படிக்க போறோம். சோ என்ன மாதிரியான க்வெஸ்சன் அப்படினு பாத்தீங்கன்னா, ஃாதருக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் பிளட் குரூப் இருக்கும், மதருக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் பிளட் குரூப் இருக்கும். அப்ப சன் அல்லது டாட்டர், மகன் அல்லது மகளுக்கு வந்து எந்த மாதிரியான பிளட் குரூப் இருக்கும் அப்படிங்கற க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களோட எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. சோ அத வந்து நம்ம ஒரு சின்ன ஷார்ட்கட் மூலமா நம்ம சால்வ் பண்ண போறோம். வித் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, டோட்டலா எத்தனை பிளட் குரூப் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா, ஏ குரூப்னு ஒன்னு இருக்கு, பி குரூப்னு ஒன்னு இருக்கு, ஏபி னு ஒன்னு இருக்கு, மொத்தமாவே நாலு பிளட் குரூப் தான் இருக்கு. ஓகேவா? சோ மேஜரா இந்த நாலு பிளட் குரூப் தான் இருக்கு. சோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃாதருக்கு வந்து ஏ பிளட் குரூப் இருக்கு, மதருக்கு வந்து ஏபி பிளட் குரூப் இருக்கு. அப்ப சன் அல்லது டாட்டருக்கு வந்து என்ன மாதிரியான பிளட் குரூப் இருக்கும் அப்படிங்க क्वेश्चन கேட்பாங்க. சோ இந்த क्वेश्चनை சால்வ் பண்றதுக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படிங்க பாத்தீனா, டபுள் லெட்டர்ல பிளட் குரூப் வந்ததுனா நீங்க அதை அப்படியே வெச்சுக்கோங்க. சிங்கிள் லெட்டர்ல உங்களுக்கு பிளட் குரூப் வந்ததுனா கூடவே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல ஒரு ஓ வந்து சேர்த்துக்கிறீங்க. ஓகேவா? சோ டபுள் லெட்டர்ல வந்ததுன்னா அதை அப்படியே வச்சுக்கலாம், சிங்கிள் லெட்டர்ல வந்ததுன்னா அது கூட வந்து ஒரு ஓ சேர்த்துக்கிறோம். ஓகேவா? சோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராஸ் பண்ண போறோம் ஒவ்வொரு லெட்டரையும். சோ ஏ இன்டு ஏ. ஓகேவா? ஏ இன்டு ஏ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஏன்னு கிடைக்குமா? நெக்ஸ்ட் வந்து அடுத்தது ஏ இன்டு பிஏ கிராஸ் பண்றேன், உங்களுக்கு ஏபின்னு கிடைக்குமா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லெட்டர் ஓ இன்டு ஏ. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து ஏ ஓன்னு கிடைக்குமா? நெக்ஸ்ட் கடைசி லெட்டர் ஓ இன்டு பி. ஓகேவா? சோ இது என்ன கிடைக்கும் உங்களுக்கு? பி ஓன்னு கிடைக்குமா? சோ இப்ப பாருங்க, நான் ஓ எல்லாத்தையும் எடுக்க போறேன். இந்த ஏ ஏ என்பது நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ஏபி என்பது நம்ம ஏபின்னே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஏஓ என்பது அந்த ஓ மட்டும் நீக்கிட்டு நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிஓ என்பது அந்த ஓ மட்டும் நீக்கிட்டு இதை வந்து பின்னு எடுத்துக்கலாம். சோ இப்போ சன் அல்லது டாட்டருக்கு எந்த மாதிரியான பிளட் குரூப் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 50%. ஓகேவா? சோ 50% ஏ பிளட் குரூப் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ 25% வந்து ஏபி பிளட் குரூப் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 25% வந்து உங்களுக்கு பி பிளட் குரூப் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ல தான் இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணணும். சோ ஃாதருக்கு ஓ பிளட் குரூப் இருக்கு, மதருக்கு வந்து ஏ பிளட் குரூப் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிங்கிள் லெட்டர் இருந்ததுன்னா பக்கத்துல அது கூட வந்து ஒரு ஓ சேர்த்துக்கோங்க. இப்போ சிங்கிள் லெட்டர் இங்க இருக்கு, அதனால பக்கத்துல ஏ பக்கத்துல நான் ஒரு ஓ சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஒவ்வொரு லெட்டரையும் நான் கிராஸ் பண்ண போறேன். சோ ஓ இன்டு ஏ போடுறேன். ஓ இன்டு ஏ போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏ ஓன்னு கிடைக்குமா? சோ நெக்ஸ்ட் வந்து ஓ இன்டு செகண்ட் லெட்டர் போடுறேன், ஓ ஓன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் லெட்டர் இன்டு ஃபர்ஸ்ட் ஓ இன்டு ஏ போட்டீங்கன்னா உங்களுக்கு ஏ ஓன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஓ இன்டு ஓ போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓ ஓன்னு கிடைக்குமா? சோ இப்போ ஓ எல்லாமே டீகோட் பண்ணுங்க. இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ பிளட் குரூப் எடுத்துக்கலாம். இதை வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓ பிளட் குரூப் எடுத்துக்கலாம். இதை என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ பிளட் குரூப் எடுத்துக்கலாம். இதை என்ன எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா ஓ பிளட் குரூப் எடுத்துக்கலாம். சோ இப்போ ஃாதர் அண்ட் மதருக்கு வந்து ஓ ஏ பிளட் குரூப் இருந்ததுன்னா, சன் அல்லது டாட்டருக்கு 50% வந்து என்ன பிளட் குரூப் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ பிளட் குரூப் வரும், 50% வந்து ஓ பிளட் குரூப் வரும். ஓகேவா? சோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.